எஜ்ஜபோட் சினிமாவில் இன்னும் இப்படி எல்லாம் வந்து பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பிராவோக்கும் அர்ச்சனாக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது. ஸோ பிராவோ உள்ளே போனதுலேருந்தே வந்து நிறைய அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறத வந்து நம்ம டெலிபரேட்டாகவே வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெளியே வந்து அவர் ப்ராமிஸும் வந்து பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியாவில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா அர்ச்சனாக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க, எல்லாருமே டவுன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் யாரோ கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அர்ச்சனா தான் வின் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அர்ச்சனாக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து டைட்டில் வின்னரானால் வந்து எனக்கு வந்து 50 லட்சம் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வின் பண்ணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு 10 லேக்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு 10 லேக்ஸில் 50 லேக்ஸே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பிராவோ அப்படியா 50 லேக்ஸே வந்து தரீங்களா அப்படின்னா வந்து ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வின் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் அந்த ஒரு டைட்டில் வாங்கும்போது 50 லட்சரூபா வாங்கும்போது நீங்கள் ஸ்டேஜில் சொல்கிறீங்க இந்த மாதிரி பிராவோவும் நானும் ஆல்ரெடி ரிஹர்சல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வந்து இல்லை ப்ரோ நீங்கள் வேறு அதெல்லாம் எனக்கு நான் வந்த வேலை ஆல்ரெடி வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான் இது அப்படி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அவ்வளோதான் சாபம் விட்டே என்ன கொண்டுருவாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்து பண்ணுறாரு அர்ச்சனாக்கு. ஸோ அர்ச்சனா அண்டு மற்றவங்கக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கேங் கூடையும் வந்து நல்லா பேசுகிறாரு. பட் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து வந்துட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.